நான் எல்லோரையும் விட்டோம்னா இப்போ உங்களை எல்லாரும் விட்டோம்னா ஏராவேசமாக பேசுவீங்க. ஆனால் இப்பொழுது அது தேவையும் இல்லை. ஏனென்றால் தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரே வாரத்திலேயே அவர்கள் கேட்கின்ற புள்ளிவிவரத்தை அவரால் கொடுக்க முடியும். நான் அவருக்கு சொல்கிறேன், ரெண்டு வாரம் கூட எடுத்துங்க. இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும், அது திமுக வன்னியர்களாக இருந்தாலும் அல்லது அண்ணா திமுக வன்னியர்களாக இருந்தாலும் மற்ற கட்சிகளுடைய வன்னியர்களாக இருந்தாலும் இன்றைக்கு எதிர்பார்ப்பது தம்பி ஸ்டாலின் இதை செய்வார் என்று எதிர்பார்க்கிறார். அதனாலே நானும் அவர் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன், இதை உடனடியாக நீங்கள் செய்யுங்கள். இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. பாலு சொன்ன மாதிரி ஒரே ஒரு கடன் கேட்கணும் புள்ளி விவரம், அது கேட்டால் கிடைக்கும், உடனே எடுத்துடலாம். அதை எடுத்து ஒரே ஒரு நாள் இதற்காக சிறப்பாக நீங்கள் அதான் இருக்கிறது தான் சொல்கிறேன், இருக்கிறத தொகுக்கணும், இருக்கிறத தொகுக்கணும், கேட்டு உணவுணும், அவ்வளோதான், உடனே கொடுத்துருவாங்க. அதனால் எல்லா அதிகாரிகளையும் நீங்கள் அங்கே வர சொன்னீங்கன்னா எல்லாம் வந்துடுவாங்க. வந்து புள்ளி விவரங்களுக்கு தேவையான புள்ளி விவரங்களை அவர்கள் கொடுத்து விடுவார்கள். உடனடியாக சட்டமன்ற கூட்டத்துடன் நடக்க இருக்கிறது. ஆனால் இதற்காக ஒரு சிறப்பான நாளை நீங்கள் ஒதுக்கி இதற்காக இந்த சட்டத்தை மீண்டும் நீங்கள் சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அவசர செயற்குழு கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், வன்னியர் உள் ஒதுக்கீட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெற்றுத்தருவார் என்று நம்பிக்கை தெரிவித்து பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.